அனைவருக்கும் வணக்கம். சர்வம் அகாடமி சார்பாக இந்த வீடியோ வந்து வழங்குகிறோம். இன்னைக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடந்து முடிச்சிருக்கு. ஸோ 24/7/2022 அன்று நடைபெற்ற இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினுடைய கட் ஆஃப் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஜென்ரலாக எதிர்பார்க்குறபடியே கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ஜென்ரல் தமிழ் எப்படி இருந்தது அப்படின்னா ஈஸியாக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். மேக்ஸும் வந்து ஈஸியாக இருந்ததுன்னு சொல்கிறோம். எல்லாமே வந்து மேக்ஸிமம் எல்லாமே கொஞ்சம் ஈஸி, ஒரு சில கொஞ்சம் லென்த்தியாக கொஸ்டின் கேட்டிருந்தாலும் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஜிகேயில் வந்து மாடரேட் அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப கஷ்டமாகவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் இல்லாமல் கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போது ஸ்கோர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பொதுவாக தமிழில் வந்து எவ்வளோ எடுத்திருப்பாங்க வாய்ப்பு அதிகம், ஒரு செலெக்ஷன் வந்து இந்த குரூப் ஃபோரில் செலெக்ஷன் ஆகிறதுக்கு உண்டான இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 95+90+ அப்படி ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம். பட் சில கேட்டகரி வரும்போது இன்னும் மார்க் வந்து 85+ கூட வரலாம். அதாவது உமன் கேட்டகரி, இந்த பிஎஸ்டிஎம் சில கேட்டகரி வரும்போது 85+ வரலாம். பொதுவாகவே ஜென்ரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 95+ 90+ அப்படி தான் வந்து பார்க்குறோம். தமிழில் வந்து கொஞ்சம் நல்லா ஆன்சர் அளிக்கக்கூடிய வகையிலே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து ஜிகே, ஜிகே வந்து கொஞ்சம் நல்லா படித்து நல்லா படிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா 50+ பொதுவாக வந்து. ஸோ 55+ 50+ நல்லா படித்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்களுக்கு ஸோ 50+ மார்க் எடுக்கிறதுக்கு, அதாவது 75 ஜிகே குவஷனில் 75 ஜிகே குவஷனில் 60 வரைக்குமே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 50-60 வந்து இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக 60+ இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி தமிழில் வந்து 98, 99, 97 அப்படின்ற மார்க்குகளையும் எடுத்திருக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து அதெல்லாம் ரொம்ப ஐயி. ஸோ காமனாக எடுத்துக்கிறவங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். பெரும்பான்மையாக ஒரு கன்ஃபார்ம் செலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து தமிழில் 90-95 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஜிகேயில் வந்து பார்த்திங்கன்னா 50+ 55+ அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் செலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் மேக்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா 23+ 23க்கு மேலே பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 20 எல்லாமே அபவ் எடுத்திருப்பாங்க. சில பேர் 18 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஜிகேயில் கொஞ்சம் கூடி, இல்லை தமிழில் கொஞ்சம் கூடி இந்த 18+ அப்படி எடுத்திருந்தாவே குட் மார்க்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆவரேஜாக மேக்ஸில் 25 க்வெஸ்சன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 20 எடுத்திருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து இப்படி நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸாக நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது ஸோ ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் நம்ம வரலாம். அது நிறைய தேர்வர்கள்கிட்ட எழுந்திருந்ததில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 90+ போட்டிருக்கிறாங்க, 95 வந்து நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. ஜிகேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சில பேர்லாம் வந்து 60 கிட்டவே வந்து போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா வந்து கடந்து இரண்டு வருடமாக தேர்வே வந்து நடைபெறாமல் இருக்கிறது. ஸோ காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேர்வர்களுக்கு வந்து கேட்டு அறிந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தோம்னா சம்டைம்ஸ் வேரி ஆகலாம், பட் ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் இதுக்கு மேலே இருந்தால் கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் விஏஓஜேஏக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ விஏஓஜேஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான போஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். விஏஓ ஜேஏ இருக்காங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்காங்க, பில் கலெக்டர் இருக்காங்கன்னு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அண்ட் பில் கலெக்டர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துருவாங்க. ஸோ மேஜராக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஒரு மார்க் இருக்கும், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னா இன்னும் கொஞ்சம் நிறைய மார்க் குறையிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஓசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நம்ம வந்து என்ன கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 175+ ஓசியில் வந்து ஜென்ரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 175+ இருந்தால் கன்ஃபார்மாக அவங்க வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு.
OC woman அப்படினு எடுத்துக்கிட்டா 173 plus அப்படினு பார்க்கறோம். நாம இது பின்னாடி இது வந்து VO JO க்கு பார்க்கறோம். சோ டைபிஸ்க்கும் செனோடைபிஸ் நாம கீழ பார்க்கலாம். அது என்ன கட் ஆஃப் அப்படினு சொல்லிட்டு. சோ BC அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பாத்தீனா 170 plus இருந்தா கன்ஃபார்மா வந்து பாத்தீனா 170 க்கு மேல இருந்தா BC ஜெனரல்ல வாய்ப்பு இருக்கு. BC சாரி BC ல வுமன்ல வந்து பாத்தீனா 168 க்கு மேல இருந்தா கன்ஃபார்மா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் வந்து ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 165 ப்ளஸ் வந்து பார்க்குறோம். பிசிஎம் உமனில் வந்து 163 ப்ளஸ் பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 160 கூட வரலாம். சம்டைம் நிறைய பேர் இல்லை அப்படின்னா 160 கூட வரலாம். அடுத்து எம்பிசி அப்படின்னா ஒரு ஜென்ரல் அப்படின்னாவே 168 ப்ளஸ் அப்படின்னா கன்ஃபார்மாக அவங்க வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பிசி உமனில் பார்த்தோம்னா 165 ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது வந்து எஸ்சி ஜென்ரலில் 163, எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா 160 ப்ளஸ், எஸ்சிஏவில் வந்து பார்த்தீங்கன்னா 160 ப்ளஸ், எஸ்சிஏ உமன் வந்து பார்த்தீங்கன்னா 158 ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து எஸ்சியில் வந்து 150, எஸ்டி ஜென்ரலில் வந்து 150க்கு மேலே, எஸ்டி உமனில் வந்து 145 மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதில் வந்து யாருமே இல்லைனா குறையலாம், குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எஸ்சி எஸ்டி கேட்டலுக்கிற ரேராக இருப்பாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்படிஷன் 2 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்கலை. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஜிகேயில் வந்து குறைஞ்சபட்சம் எடுத்திருந்தாலும் 150-140 மேலே எடுத்திருந்தால் எஸ்சி எஸ்டி சாரி எஸ்டியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேஏ இதில் வந்து விஏஓ அவனுக்கான கட்டாப்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து இதில் இந்த இதிலேயே இந்த ஓசியாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும் இருக்கட்டும், எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஎஸ்டிஎம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க், 10 மார்க்லாம் குறையிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாமே நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் வச்சுருக்கிறாங்க. ஸோ 5 மார்க் வரைக்கும் தான் குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதிலேயே டைப்பிஸ்ட் இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிஎஸ்டிஎம் தனி, டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது இருந்தாங்கன்னா டைப்பிஸ்ட் மட்டும், பிஎஸ்டிஎம் இல்லாமல் டைப்பிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேல் சொன்ன கட்டாப்பில் வந்து எல்லா கேட்டகிரிலையுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து வந்து பிஎஸ்டிஎம் வித் டைப்பிஸ்ட் இருந்தாங்கன்னா என்ன அப்படின்னு, பிஎஸ்டிஎம் வித் டைப்பிஸ்ட் இருந்தாங்கன்னா 5 to 10 10 மார்க்ஸ் வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதிலேயே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோடைபிஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா, ஸ்டெனோடைபிஸ்டாக இருந்தால் குறைந்தபட்சம் 7 to 10 வரைக்குமே கண்டிப்பாக குறையிறதுக்கு, 10 மார்க் சாலிடாக குறையிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கலி ஹேண்டிகேப் அதாவது சேலஞ்சு பிசிக்கலி சேலஞ்சு கேட்டகிரியில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுறது ரொம்ப டஃப், ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது. பட் 150க்கு மேலே இருந்தா அப்படின்னா வந்து ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா 150க்கு மேலே இருந்தால் அது ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸ்சர்வீஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140க்கு மேலே எடுத்திருந்தால் அவங்க இந்த டிஎன்பிசி குரூப் 4 வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ மேலே நம்ம பார்த்தோம் இந்த கட் ஆஃப் வைஸாக பார்க்கும்போது இதில் வந்து ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 175 ப்ளஸ், பிசிக்கு வந்து 170 ப்ளஸ், எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 168 ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எஸ்சிக்கு வந்து 163 ப்ளஸ், எஸ்டிக்கு வந்து 150 ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த குரூப் 4 பார்க்குறோம். இதில் வந்து நம்ம இந்த ஜேஏவுக்கும் விஏவுக்கும் சொன்னோம். இதில் வந்து கீழே வந்து நம்ம பிஎஸ்டிஎம் வைஸாக பார்க்கும்போது இல்லை டைப்பிஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இன்னும் வந்து 10 மார்க், 5 மார்க் வந்து பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் 5 மார்க் குறையும், டைப்பிஸ்டாக இருந்தால் 5 மார்க் குறையும், ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 மார்க் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு 10 மார்க் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ எக்ஸ்சர்வீஸ் மேன் 140 ப்ளஸ், மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மினிமம் சில கேட்டகிரிலாம் இருக்குது. ஆனால் 150க்கு மேலே எடுத்திருந்தால் டிஸ்ட்ரிக்டிவ் வீடியோ அப்படின்லாம் இருந்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி இன்னும் வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம 7301 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் அறிவிச்சிருக்கிறாங்க. சப்போஸ் இன்னும் சில போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அது மாதிரி
இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேபிளில் சொல்கிறோம் இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இது வந்து செலெக்ஷன். இன்னும் சில மார்க் வந்து குறையலாம், வேறு ஒரு 2 or 3 marks வரைக்கும் தான் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே கண்டே, அதற்கு மேலும் வந்து குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே நல்லா படிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் நல்லாவே எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரல் ப்ரிடிக்ஷனாக தரோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.